வந்து இங்கே இந்தியா போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டாக எடுத்து கொண்டு வந்து தந்த சாரீ. மாமி வந்து சல்வார் எடுத்து வந்திருக்காங்க, ஆனால் மாமா எனக்கு உடுப்பு வாங்கி தந்தேன்னு சொன்னால் இந்த சாரீ வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து வந்தவர். நல்ல கலர். அடுத்தது வந்து போர்டர் வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் உடுத்த மாட்டேன், கூட கோயில் ஃபங்க்ஷன் வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படி என்றால் மட்டும்தான் நான் இதை உடுத்துவேன். அதை வந்து ப்ளீட் பண்ணி அப்படி ஐன் பண்ணி வைச்சபடியே இருக்குது. ப்ளவுஸ் வந்து நான் இதில் தைக்காமல் இந்த கலரில் வந்து செப்ராத்தா வந்து நான் தைச்சேன். ஃபுல் ப்ளூ கலரில், இந்த டார்க் ப்ளூ அண்டில் லைட் ப்ளூ கலரில் இருக்கும். செம லுக்காக இருக்கும், உடுத்தான பிறகு செம வடிவாக இருக்கும். அந்த இந்த பிளீட்டெல்லாம் ஐம்பணி படியே வச்சுருந்தேன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகணுண்டு, பிறகு வந்து கொரோனாவில் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடல, அது அப்படியே ஐம்பண்ண படியே இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சாரீ. அண்ணி வந்து எடுத்து வந்தது. எனக்கு வந்து சாரீ வந்து அறம் கிசைங் பண்ணாங்கன்னா அது எனக்கு என்ன சொல்ற ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். மற்ற திங்ஸையும் விட சாரீ வந்து தரும்போது என் குடும்பத்தாக்கள் வந்து எடுத்தார மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். இது வந்து என் அண்ணி எடுத்து வந்தது. எனக்கு நல்ல விருப்பம் இந்த சாரீ. என்டா அவள் அந்த மனசார எனக்காண்டி வந்து எடுத்து வந்திருக்காண்டால எனக்கு நல்ல விருப்பம். அடுத்தது வந்து இதை நான் என்ன கட்டையில் அவங்களோட வெடிங்கிக்காண்டி தான் எடுத்து வந்தவே. நான் வெடிங்கிக்கு வந்து கூரை சாரி உடுத்தினால வந்து நான் இதை உடுத்தல. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து நான் இதை உடுத்துவேன், அப்போக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன். உள்ளே வந்து இதுக்கு பிங்க் கலரில் இருக்கும், பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்து பிங்க் டபுள் கலரில் இருக்கும் சாரி. அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பீச் கலர் சாரீ. இந்த கலர் சாரீ வந்து நான் சிறிலங்கா இந்த டைம் போனபோது வாங்கினது. சின்ன போர்டர், அடுத்து வந்து பீச் கலரில் இருக்கும். உங்களுக்கு லைட்டில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதுவும் நான் என்ன கட்டையில் என்னெண்டா என்னன்னு சொல்கிறேன், கொரோனா அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்களுக்கு போகிறதும் குறைவு, அதை வேலையண்டால் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் போகிறதும் குறைவு. அதால் எனக்கு கட்டையில் வந்தால் நான் கட்டிட்டேன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறேன். இது வந்து இது வந்து எல்லோ கலர் அண்ட் பிளாக் கலர் போர்டர். இது வந்து நானும் என்னோட மூத்த முதலா சிஸ்டர் வந்து ஒரே மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவள் வந்து இங்கே வரும்போது சீட்டுக்கு வரும்போது நாங்கள் ஒரே மாதிரி கட்டிக்குவோம். ஸோ அது இந்த சாரீ. ஸோ இதில் இது வந்து நார்மலாக என்னோட ஃபேவரட் கலர். இப்போ பிளாக் அண்ட் எல்லோ வந்து என்னோட ஃபேவரட் கலர் அந்த சாரீ தான். உள்ள வந்து பிளேன் தான், ஃபுல்லாக வந்து பிளேன். இந்த போர்டருக்கும் இந்த இடத்துல வந்து இப்படி போர்டு தந்துருக்கணும், செம வடிவாக இருக்கும். நான் என்ன கட்டையில் கட்டுனா உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். அடுத்தது இது வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர் சாரி. இப்போ இந்த இடத்துல முத்து வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் வருது, நான் உங்களுக்கு விரிச்சு காட்டுறேன். இப்போ நடு பிளீட்டுக்கு வந்து நெட்டு வந்து தந்துருக்காங்க, இந்த நெட் வந்து ஃபுல்லாக தந்திருக்காங்க. இது என்ற ஃபேவரட் கலரில் வந்து இந்த கலர் வந்து வரும், எனக்கு நல்ல விருப்பம். அடுத்தது இது வந்து என்ற கூரை சாரி. கூரை சாரியில் ஃபோட்டோ வந்து இந்த சாரியில் வந்து நெய்திருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்ற ஹஸ்பண்ட், இங்கால இருக்கிறது நான். இது வந்து இப்போ ப்ளீட் பண்ண அன்றைக்கு ஒரு வெட்டிங் ஒன்று கொடுத்தனால அது ப்ளீட் பண்ணபடி இருக்கு. ப்ளீட் அந்த எடுத்த அப்புறம் வடிவாக தெரியும். எங்களோட ரெஜிஸ்டர் ஃபோட்டோ வந்து இதில் நெய்திருக்கோம். இது வந்து என் லண்டனில் வந்து என் அண்ணி வந்து சாரி வச்சிருக்கா, அவள் தான் எனக்கு இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி தந்தவர். செம குவாலிட்டி, அடுத்த செம வடிவாக இருந்தது, நல்ல கலர். நான் கேட்ட டிசைன் மாதிரியே எனக்கு அண்ணியாச்சு செஞ்சேன். இது ஒரு என் சென்டிமெண்டான சாரி. கூரை சாரி நம்மளாக பார்க்கலாம். நான் வந்து ஒல்லையில் அவள் வந்து வீடியோ கூட காட்டும்போது இப்படி இப்படி வேணும் அது இதுன்னு சொல்லி டிசைன் வந்து நான்
இங்கே வந்து கட்டுற நேரம் தான் அந்த பார்த்தேன்னு அந்த சாரி. ஆனால் எனக்கு சரியான ஹாப்பி. நான் நினைச்ச போல நான் சொன்ன போல எனக்கு அவள் செஞ்சு தந்தவ. ஸோ இந்த நேரத்தில் அன்னைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அவட லிங்க் வந்து இப்போ லண்டனில் இருக்கிறாக்கள் போய் நீங்கள் அவங்கள்ட்ட சாரி வாங்கலாம். லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் விரும்பினாக்கள் போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு கேட்குற மாதிரி செஞ்சு தருவாங்க. அடுத்து வந்து ப்ரைஸும் வந்து குறைவான ப்ரைஸில் உங்களுக்கு செஞ்சிருவாள். எனக்கெல்லாம் வந்து நிறைய நான் இன்னொரு இடத்துல கேட்கும்போது சரியான விலையாக இருந்தது. இந்த நெய்கிறால அதாவது அவங்களோட படத்தை வந்து நெய்கிறதால இவங்ககிட்ட வந்து சரியான விலை குறைவு. அடுத்து எனக்குண்டால அவள் என்ன விலை குறைவாக எடுத்து தந்தவ. உங்களுக்கு என்றாலும் என்ன விலை உங்களுக்கு நீங்கள் கேட்குற பொறுத்து சொல்லுவாள். அடுத்தது வந்து நீங்கள் கேட்குற டிசைனை வந்து அவள் செய்வ. இப்போ நான் வந்து பொடிக்கு வந்து இப்படி கேட்டேன், அவங்களோட டெண்டு கை வந்து சேர்ற மாதிரி பொடிக்கு கேட்டேன். அப்போ அது வந்து அப்படியே எனக்கு அமைஞ்சு தந்தது. அடுத்து அந்த கையில் வந்து டோன் வைக்க சொல்லி கேட்டேன், அது செஞ்சிருந்தவன். அடுத்து வந்து போர்டர் வந்து எனக்கு இப்படித்தான் வேணுமென்று சொன்னேன், பிளேனாக வேணுமென்று சொல்ல அது செஞ்சிருந்தவன். அடுத்து வந்து எங்களோட பேர் டேட்டு எல்லாம் வந்து எனக்கு இதில் நாங்கள் கேட்டபடி செஞ்சிருந்தவ. நான் வெட்டிங் டேட் ரெஜிஸ்டர் டேட் எல்லாம் வந்து கேட்டேனா. ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு கேட்ட போல் செஞ்சிருந்தோம். அது எங்களோட பேரும் அப்படியே அடித்து தந்தவ. செம்ம நீட்டும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இதில் வந்து இந்த ஷோல்டரில் வந்து எங்களோட எழுத்து டேட் வந்து இருக்குது. அங்கால வந்து கல்யாண டேட் வந்துருக்கு. ஸோ இதுதான் இந்த சாரீட பேசல். என்னென்னு சொல்கிறது, நாங்கள் நினைச்ச போலேயே குறை சாரி அமைஞ்சாது. லாங் டைம் வந்து நாங்கள் எங்களோட வச்சுருக்க போகிற சாரி. ஸோ அது வந்து எப்பயும் நாங்கள் விருப்பப்படி அமைஞ்சேன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாரி. அதில் ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து அதில் ப்ளவுஸ் காட்டுறேன். அடுத்து வந்து இது வந்து என்னோட முதலாவது சாரி. அம்மாவோட இதில் பகுதியிலேருந்து வர சாரி. அம்மா தான் அடுத்து இருந்தவோ, ஆனால் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன். எனக்கு இப்படி வேணும், இந்த கலர் வேணும்னு சொல்லி. இதுக்கு வந்து நான் பொடிக்கு வந்து இப்படி கேட்டிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கரகாட்டக்காரர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிமிக்கி இது வந்து கேட்டிருந்தேன். இது செஞ்சு வச்சிருக்க சாரியை நான் எடுக்கலை, எனக்காண்டி எல்லாம் வந்து ஃபேஷலாக இது வேணும் இந்த இது வேணும் சொல்லி எடுத்தனால். இது வந்து நான் கேகே ஜுவல்லரியெலாம் எடுத்தனால், சாரி லண்டனில் இருக்கிற கடையெல்லாம் எடுத்தனால். விரும்பினாக்கள் போய் எடுங்க. நீங்கள் உங்களோட கேட்குற டிசைனுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அவள் எடுத்துருவா. அடுத்து வந்து நான் கீழ் போர்டர் வந்து இப்படி கேட்டிருந்தேன். என்ட மல்டி கலரில் வந்து கீழ் போர்டர் லோங்காக, மல்டி கலரில் எனக்கு லோங்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு அமைச்சிருந்தது. அடுத்தது கலர் வந்து நான் கேட்டேன்னா பீச் பிங்க் அண்ட் ஆரஞ்ச், அந்த ஷைனிங் அடிக்கக்கூடிய கலரில் வந்து கேட்டிருந்தேன்னா. ஏண்டா எனக்கு சூட்டபுளாக இருக்குமென்று சொல்லால அந்த கலர் கேட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்த கலரில் கலர் பண்ணாங்க பிங்க் கலரில். மற்றது பொடியெல்லாம் ஃபுல்லாக வந்து பீச் கலரில் செமையாக இருந்தது. அந்த என்னை பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருந்தது. நான் நினைச்ச போல் எனக்கு வெட்டிங்கில் ரெண்டு சாரியும் நினைச்ச போல் அமைஞ்சது. இப்போ இனி வந்து அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பீச்சில் செக் வந்தது. ப்ளவுஸ் வந்து இந்த பீஸ் வரும். பீச் அண்ட் ஜெல்லோ ஒரேஞ்ச் பிங்க் கலர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது என்னோட ஃபேவரட் கலர். ஸோ அதே இதில் வந்து நான் கொஞ்சம் மூன்று கலர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து குர்த்தி செக், இது பார்டர் வந்து இப்படி வரும். இது ஒரு சாரி. அதே சேம் செக்கில் இந்த பீச் கிரீன், டார்க் க்ரீன், ஒன் லைட் க்ரீன், ஒன் ஜெல்லோ. செமையாக இருக்கும். இதை கட்டின வந்து கிளி போல இருக்கும், அவ்வளோ
கலர். இதெல்லாம் என்னோட ஃபேவரட்டானது. என்ன வந்து உடுத்துறதுக்கு சந்தர்ப்பம் வரையில என்ன சொல்கிறேன், சிலங்கலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு பிறகு சிலர்லேருந்து உடை பண்ணி எடுத்தேன்னா அதுக்கு பிறகு அப்படியே கொரோனா வந்து அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் போகிறதே இல்லாமல் போயிட்டு. அடுத்து வந்து இதோட சாரி நான் இதோட ஃப்ராக் தைக்கிறதுக்காண்டி எடுத்தனால் இன்டர்ன் தைக்கணும். இப்போ ஹாலிடே வரும்போது அது தைக்கலாம்னு இருக்கேன். இதில் இப்போ சாரியில் தைக்கிற ஃப்ராக் வந்து இதில் தைக்க போகிறேன். அதுக்கு இந்த சாரி எடுத்தனால் இப்போ இது சட்டை தச்ச பிறகு உங்களுக்கு நான் ரை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் போடுறதுக்கு ரை பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கோல்ட் சாரி. ஸோ இது வந்து பார்ட்டி வியருக்கு சிம்பிளாக இந்த நூல் ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்து இந்த சாரி. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சேமாக தான் இருக்கும். லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இது கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இதுக்கு பிங்க் கலரில் வரும். இந்த போர்டர்ட்ட கலரில் ப்ளவுஸ் உங்களுக்கு வரும். நான் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் தைச்சிட்டேன். வரும்போதே எல்லாத்துக்கும் லைனிங் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தைச்சி வச்சாச்சு. ஃபங்க்ஷன் தான் இன்னும் வரல. அடுத்து வந்து இந்த சாரீ. இந்த சாரீ இது வந்து எனக்கு நான் முதல்வர் சாரி சொன்னல அண்ணி தந்தவண்டு, இதுவும் அவ தான் தந்தவ. செம க்யூட்டான சாரீ, ஜெல்லோ கலரில் இந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கு. அந்த சாரீ இதுவும் அண்ணி தான் தந்தவ. செம வடிவான சாரீ, என்ன கட்டையில். அடுத்து வந்து இந்த சாரீ வந்து பட்டும் அண்ட் பாட்டி வேயாரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பாட்டி வேயாராகவும் கட்டலாம், பட்டு மாதிரி ப்ளீட் பண்ணிட்டும் கட்டலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஜெல்லோ அண்ட் ரோத். இந்த போர்டர் வந்து பாட்டிக்கு வர மாதிரி, மற்ற துணி வந்து நார்மலாக நீங்கள் இந்த சில்க் சாரீ கட்டுற மாதிரி. இது வந்து நான் கபி கலெக்ஷன் சொல்லி சூரிச்சியில் வாங்கினான். இதில் ப்ரைஸ் வந்து எப்படி போட்டிருந்த வேண்டாம், 5 சாரீ எடுத்தால் 100 ரூபாண்ட ப்ரைஸில், 100 ரூபாண்டு சொல்லி போட்டிருந்தவே. அதில் நாங்கள் 5 சாரீ எடுத்தனா, நான் 2 அண்ட் அண்ணி 3 எடுத்தவ, அப்படி எடுத்தனாங்க. செம வடிவான சாரீ. அதில் வந்து எல்லா இந்த அவங்ககிட்ட போகாத சாரியெல்லாம் வந்து எடுத்து அந்த ப்ரைஸுக்கு போட்டிருந்தேன். 5 சாரீ 100 ப்ரைஸ்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அதுக்குள்ளே தேடி தேடி நல்ல சாரியாக எடுக்கும்போது இந்த சாரீ கிடைச்சது. செம வடிவு. இதை நாங்கள் இங்கே ஸ்ரீஸில் வந்து 30 ஃப்ராங்குக்கு இந்த சாரியை வாங்கினோம்னா செம வந்துருக்கு. நான் கட்டையில் இந்த ப்ளவுஸ் வந்து ரோட் கலர். இதில் மெட்டீரியலை பாருங்கள், அந்த பட்டு பாட்டி வியாரும் சேர்ந்த மாதிரி செம க்யூட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் என் அம்மாவுக்கு தான் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஒருக்கா கட்டிட்டு எல்லாத்தையும் அம்மாட்ட கொடுக்கலான்ட்டு. அம்மாவுக்கு வந்து இது செம வடிவாக இருக்கும், அதால் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். சம்டே அம்மாட்டே அப்படி போயிடும். அடுத்து வந்து இது வந்து முதல் வந்து த்ரெண்டை நல்ல இதாக இருந்தேன், எல்லோரும் கூட கட்டினாரு. இப்போ நான் வந்து இந்த சாரீ வந்து இப்போ உடுத்தேன். இதை வந்து என்ன செய்கிறேன், ஃப்ராக் தைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த சாரீ, அடுத்தது இந்த சாரீ எல்லாம் வந்து ஃப்ராக் தைக்கிறதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ராக் தைச்சு போட்டால் மாடலாக இருக்கும், செமையாக இருக்கும். நாங்கள் சாரியாக உடுத்துறேன் விட வந்து அரை ஃபேஷன் போனப்புறம் என்ன செய்கிறேன்னா சட்டையாக தைச்சேன்னா செமையாக இருக்கும். அடுத்தது இந்த சாரீ. இந்த சாரீ வந்து நான் சுரிச்சில் நாதன் கடையில் வாங்கினான். இது வந்து கிரே கலர் அண்ட் பிங்க் கலர் சேர்ந்தது. இது வந்து நான் எங்களோட 3 சிஸ்டரும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது வந்து எங்கள் அம்மா எடுத்து வந்தது. அப்போ நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கோயிலாக போயிட்டு, அதால் அது அந்த சாரி அப்படியே இருக்குது. விலை கூட அப்படியே இருக்குது, 69 ஃப்ராங்கு போட்டிருந்தது. இதுலேயே வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா, இப்போ ஒருக்கா இந்த சாரியை உடுத்தி போட்டு பிறகு வந்து ஃப்ராக் தைக்கலாம் வேண்ட ஐடியாலாம் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும் நல்லா ஃப்ராக் தைக்கும்போது. நான் உங்களுக்கு அதில் டியூட்டோரியல் எல்லாம் வந்து நான் தரேன். இது வந்து என்னோட ஃபேவரெட்டுக்குள்ளே இதுவும் ஒரு சாரீ. நல்ல பிங்க் கலரில் ஒயிட் கலரில் த்ரெட் கொடுத்துருக்காங்க. போர்டர் வந்து இப்படி வரும், செம லுக்காக இருக்கும். பீச் பிங்க், அந்த பிளாக்கான ஆக்கப்ப என்ன மாதிரி பொது நிறம் இருக்கிறார்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்கிறார்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து செம சூட்டபுளாக இருக்கு. இப்போ நான் உடுத்திருக்க சாரியும் வந்து அப்படியான கலரில் ஒரு பீச்
பிங்க் அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி. இப்போ பிளாக் அண்ட் ஆக்கள் அடுத்த இந்த மாதிரி ஆக்கள் வந்து உடுத்தும் போது நல்ல பளிச்செண்டு காட்டும், அதில் வந்து அந்த ஹைலைட்டாக காட்டும் சாரி வந்து அது ஒரு இது இதில் இருக்குது. ஸோ இது ஒரு சாரி. அடுத்தது இது வந்து இந்த பட்டை கலர், அந்த கேரளா சைடுல எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த பட்டு, அந்த பட்டுல இந்த கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பாடிக்கெல்லாம் வந்து இந்த பட்டு இதான் வரும், அந்த கேரளாக்கார உடுத்துற மாதிரி. பிறகு இந்த கிரீன் கலர் வரும், அது எனக்கு கிரீன் அண்ட் சொல்ல ஒரு ப்ளூ மைல் கலர்னு சொல்லுவாங்க அந்த இந்த கலரை. ஸோ செம க்யூட்டாக இருக்கும் ஒர்க். இதில் மட்டும் இந்த இப்படி பூ ஒர்க் வந்து இடையிடையே தந்திருக்காங்க அந்த கெட்பீஸுக்கு. இது வந்து கீழ் இதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் பொடிக்கு, செம க்யூட்டான சாரி. அடுத்து வந்து நான் ஏற்கனவே ஒரு செக் சாரி கட்டியிருந்தேன், அந்த செக்கில் இது ஒரு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா, டார்க் க்ரீன் அண்ட் லைட் ப்ளூ, அந்த மைல்ட் கலர் மாதிரி தான் போர்டர். இந்த கெட்பீஸ் வந்து இப்படி கெவியாக தந்துட்டு உள் பாடி வந்து இப்படி தந்துருக்காங்க, செம க்யூட்டான சாரி. இதுவும் நான் என்ன முடித்தேன், அதான் முக்காசி மோஸ்ட்லி சாரி வந்து நிறைய உடுத்தாமலே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபங்க்ஷன் வர, சில சில ஃபங்க்ஷன் வரும்போது லேங்காஸ் அதெல்லாம் போட்டுறது, அப்போ என்னென்னு சொல்கிற கோயில் டெம்பிள் அப்படி நடக்கிறதுல தான் சாரி உடுத்துவேன். அப்பைக்க வந்து இந்த இதுகள் கட்டலாம்ட்டு வச்சுருந்தேன்னா, ஸோ அப்போ எப்போ கட்டுறேன்னா அப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சாரி. அடுத்து வந்து சேம் அதே டிசைன் தான், அதே டிசைனில் பீச் கலர். பீச் கலர் மீனிங் அந்த ஒரேஞ்சு அண்ட் பிங்க், மோஸ்ட்லி வந்துட்டு கூட வந்து பீச் கலரோட மெயின் பண்ணி தான் இருக்கும் சாரி. தனி ப்ளூ தனி டார்க் அப்படி இருக்காது, பீச் பிங்க் பீச் க்ரீன் பீச் ஆரேஞ்ச் அப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும் எல்லா சாரியுமே வந்துட்டு அப்படி தான் கூட இருக்குது. ஸோ இவ்வளோதான் என்கிட்ட ஃபேவரட்டான சாரிகள், இதை விட என்கிட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ கழிச்சு வச்சாச்சு. இப்போ இதுகளைத்தான் இனி வர ஃபங்க்ஷன்களுக்கு கட்டலாம், இதை கட்டணும் இதை கட்டணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் என்கிட்ட சாரி கலெக்ஷன், உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஃபங்க்ஷனே நான் உங்களுக்கு அதை உடுத்தி எப்படி மேக்கப் லுக் செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். அடுத்து வந்து ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைச்சிக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் பாய்.